ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த ஐநூறு நாட்களையும் கடந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் இந்திய நாட்டுடைய நிலைப்பாடு பார்த்திங்கன்னா சமநிலையாக இருக்கிறாங்க அதாவது நடுநிலைமையாக வைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இருந்து இந்தியா பாகிஸ்தான் போர் தான் காரணமாக சொல்கிறாங்க அதாவது இன்றைய வங்கதேசங்கிற நாடு அப்போது பாகிஸ்தானில் கிழக்கு பாகிஸ்தானாக இருக்குது மேற்கு மேற்கு பாகிஸ்தான்களுடைய ஒடுக்குமுறையை எதிர்த்து அவங்க போராடுறாங்க அதில் அதனால் அதிகமான அகதிகள் வந்து இந்திய நாட்டுக்கு வராங்க இதனால் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பரில் அன்று ஆரம்பித்து டிசம்பர் பதினாறுலேயே கிட்டத்தட்ட பதிமூணு நாள்லேயே அந்த போர் வந்து இந்தியா வெற்றியடைஞ்சு வங்கதேசங்கிற ஒரு புதிய நாடு உருவாகிறது இந்த போரில் இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து ரஷ்யா ரஷ்யா நாடு செயல்பட்டது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து அமெரிக்கா செயல்பட்டது ரஷ்யா என்ன நினச்சாங்கன்னா வங்கதேசத்தை தனி நாடாக நம்ம பிரிக்கும் பொழுது தனது எதிரி நாடுகளான சீனா மற்றும் அமெரிக்காவை வந்து பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னு ரஷ்யா நினச்சாங்க அமெரிக்கா என்ன நினச்சதுன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டுறவு வச்சிருக்கிறதுனால நம்ம பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது அந்த தெற்காசிய பிராந்தியத்தில் வந்து ரஷ்யாவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கட்டுப்படுத்த முடியுங்கிற காரணத்தினால அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ரஷ்யா வந்து இந்தியா கூட இருந்த நட்புறவோடு தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாடு கூடையுமே அன்றுமே நட்புற நட்புறவுடன் இருந்தது பொருளாதார உதவிகள் அதிகமாக செய்து கொண்டிருந்தன இருந்தாலும் நீங்கள் இந்தியா மீது போர் தொடுத்திங்கன்னா பின்விளைவில் சந்திக்க நேரிடும் நேரிடும் சொல்லிட்டு தான் மறைமுகமாக வந்து அவங்ககிட்ட எச்சரிக்கையும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோ அமெரிக்காவோ உங்கள் மேலே தாக்குதல் நடத்தினா தடுப்பு நடவடிக்கையில் வந்து ரஷ்யா இறங்கும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் மற்றும் ஒற்றுமை மற்றும் நட்புறவுங்கிற ஒப்பந்தம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இரண்டு நாடுகளுக்குமே வந்து கையெழுத்து ஆகுது இந்தியா பாகிஸ்தான் போர் டிசம்பர் மூணு மூணு தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு எதிராக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க அப்போ ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை வந்து தடை செய்கிறாங்க இந்த வீட்டோ அதிகாரம் என்பது என்னன்னா ஒரு ஐந்து நாடுகளை கொண்டது அந்த வீட்டோ அதாவது வந்து அமெரிக்கா சீனா பிரான்ஸு இங்கிலாந்து ரஷ்யா இவங்க வந்து கொண்டு வரக்கூடிய எந்த தீர்மானத்தையும் அவங்களால தடை செய்ய முடியும் இந்த இக்காற்றான சூழ்நிலையில் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா டாக்காவை வந்து கைப்பற்றி பாகிஸ்தானை சரணடை வைக்கிறாங்க இந்தியா வின் பண்ணிடுறாங்க இப்படி அந்த காலத்திலேயே நமக்கு உற்ற நண்பனாக இருந்தது ரஷ்யா இது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது மற்றொன்று அன்றிலிருந்து இன்று வரை நமக்கு அதிகமான ஆயுதங்களை அனுப்பக்கூடிய தரக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது ரஷ்யா தான் அந்த வகையிலும் சரி நட்புறவுகளிலும் சரி நம் ரஷ்யா கூட அதிகமாக ஒரு நல்லுறவை இன்று வரை நாம் கடைபிடிக்கிறோம் அதனால தான் இந்த போர் ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து இந்தியா எப்பவுமே நடுநிலை வைக்கிறாங்க ஐநா சபையில் பல தடவை வந்து அமெரிக்கா வந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க அதில் வந்து நடுநிலை வகித்து எங்கேயுமே வந்து ஆதரவு கொடுக்காமல் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுப்பது என்பதுதான் நிதர்சனம்